ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மணியன் சேவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த SAP. ஓகேவா, இந்த SAP-ஐ பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் ஆக்சுவலாக இருக்குது. ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்களேன். நான் SAP கிளாஸ் அட்டன் பண்ணேன், கேம்பிரிட்ஜ் அட்டன் பண்ணேன், இஃபைலிங் அட்டன் பண்ணேன், எக்ஸல் எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் ஜூன் டேர்மில் சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன், அதாவது ஐ மீன் அக்டோபர் டேர்மில் நான் சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன். நான் எக்ஸாம் எழுதவா வேண்டாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க. என்னோட சஜஷன், நீங்கள் எக்ஸாம் எழுதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சஜஷன், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், தாராளமாக எழுதலாம் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் எக்ஸாமுக்கு பயந்தே வேண்டாம் சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணலாம் நினைக்கிறேன் ப்ரோங்கிறீங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நம்மளுக்கு வந்து கேமரா ஆன் பண்ண சொல்லலாம், மைக் ஆன் பண்ண சொல்லலாம். ஸோ அதில் எதுக்கு உங்களுக்கு பயம்? ஸோ அதனால் பயம்லாம் வந்து வேணாம்ப்பா. இன்னொன்று வந்து இந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாமில் வந்து டெலாகிராமில் நம்மக்கிட்ட வந்து ஒரு சில லிமிட்டட் PDF இருக்குது. அது போக நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம அந்த டைம்லே உங்களுக்கு அது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். அதான் ஐ மீன் கையில் PDF இல்லாட்டினாலும் நார்மலாக கூகுளே கூட நீங்கள் பார்த்துக்கணுனே கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஆவரேஜாக ஓகே அந்த மாதிரி இருக்கலாமா பண்ண முடியுமா எனக்கு தெரில, பட் நான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் அட்டன் பண்ணலாமுங்கிறது நிறைய பேரோட டவுட்டு. மொபைலில் அட்டன் பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேரோட டவுட்டு. மொபைலில் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இன்ஸ்டியூட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் மொபைல் சொல்லி ஆக்சுவலாக சொல்லலை. ஓகேவா, இன்கேஸ் நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு லேப்டாப்பு இல்லை டெஸ்க்டாப் ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் யார்கிட்டையும் கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மொபைலில் உங்களுக்கு இஷ்யூ ஆகாது, ஓகே நெட்ஒர்க் இஷ்யூ ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா இஷ்யூ இது பண்ணலாம். ஓகேவா, இதை ஏன் நம்ம இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க அப்படின்னா, மொபைலில் வச்சு ஆக்சுவலாக சின்ன லெவலில் தான் நார்மலாக இருக்கும். இல்லை நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை நான் மாற்றிட்டு நான் மொபைலில் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா பண்ணிக்கலாம், ஆனால் நெட்ஒர்க் இஷ்யூ வந்து இல்லாமல் இருக்கணும். ஓகேவா, ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட், நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலை. மேபி பார்த்துக்கோங்க, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் மொபைலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் வந்து அவங்க நம்மளை கேமரா ஆன் பண்ண சொல்லலை, இல்லை மைக் ஏதோ ஆன் பண்ண சொல்லலை. ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இதனால் வந்து நான் அமௌண்ட்டு டக்குனு கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு கடனுக்கு வாங்கிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணேன். நிறைய பேர் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்காகனு சொல்லிட்டு பர்டிகுலராக வந்து வாங்க வேண்டாம். தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு மொபைலே கொஞ்சம் நல்லா சஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, ஏன்னா ரொம்ப சிரமம் இருக்கும் இல்லையா, ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ரொம்ப சிரமம் இருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்கள் மொபைலே கூட பண்ணுங்கள், ஆனால் நெட்டு இஷ்யூ மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, டெஸ்க்டாப் சைட் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா. இல்லை எங்கிட்ட சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஸ்டம்லேயே பண்ணலாம். இல்லை லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப்பில் பண்ணலாம், டேப் இருக்குன்னா டேப்பில் பண்ணலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஆனால் ஒன்று நெட் இஷ்யூ மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சரியா, இல்லை லோட் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீலோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணிடுறீங்க. ஓகே, இதில் வந்து 3 attemptல கிளியர் ஆகலாம்னா என்ன ப்ரோ, மேக்ஸிமம் எல்லாருமே முதல் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுவீங்க. 3 attemptல கிளியர் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறதோட இப்போ இருக்க ஜீனியஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் சொல்லி தான் தெரியுங்கிறது இல்லை. ஓகே, நம்மளோட ஸ்டெப் மேலே தான் வந்து நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ அதுமே மேலே தான் நமக்கு நிறைய வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல உள்ள நுழையும் போதே நம்ம எடுத்து சர்டிஃபிகேட் எனக்கு வாங்கிட்டு போகணும்னு நினைங்க. இந்த அட்டெம்ப்ட் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக நினைக்க வேண்டாம். சரியா, ஸோ இது சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ இது வரைக்கும் நான் SAP கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை, இஃபைலிங் அண்ட் தென் இஃபைலிங் அட்டன் பண்ணியிருக்கேன், கேம்பிரிட்ஜ் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் எக்ஸாம் எழுதவா வேண்டாமா உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களை எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன், எழுதவானா நான் சொல்கிறதுக்கு நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. யுவர் விஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி 2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க. 2 கிளாஸ் தெரியாமே போய் எக்ஸாம் எழுதிட்டா நாளைக்கு கொஸ்டின் வரும், கொஸ்டின் மார்க் சொல்லுவாங்க. எப்படி நீ கிளாஸே அட்டன் பண்ணாமல் எக்ஸாம் எழுதுன அப்படிங்கிறது ஃபியூச்சரில் கொஸ்டின் மார்க் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறது என்னோட சஜஷன். அப்போ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். சரியா, அண்ட் தென் அதுக்கப்புறம் ப்ரோ இது வரைக்கும் நான் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணதே இல்லை, இது வரைக்கும் நான் SAP கிளாஸ் அட்டன் பண்ணதே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த SAP-ங்கிறாங்களே அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட டவுட். SAP அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் அடிஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. August 11, 2020 அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த SAP ட்ரைனிங் அப்படி இப்படி இந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரைனிங் நான் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து SAP கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன். அது போக டிசம்பர் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னைக்கு SAP கிளாஸ் இருக்கும், இப்போ உடனே நான் அட்டன் பண்ணவா, எப்படி ப்ரோ பண்ணலாம், ஒரு சிலரோட டவுட்டு நான் அக்டோபர் டேர்மில் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு குரூப் எழுதேன்ல, அப்போ நான் SAP கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டான்
தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸாம் முடியட்டும், இந்த முடிஞ்சக்கு அப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் டிசம்பர் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த சாப் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த கண்டக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுவாங்க, நம்ம டெலகிராம்லேயே வர ஆரம்பிச்சிடும். டிசம்பர் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ அதை பற்றி நோ இஷ்யூ, எல்லாமே ஃபஸ்ட் உங்களுக்கு மெயில் வரும். இன்கேஸ் மெயில் வரலனாலும் நோ ப்ராப்ளம், என் ஃப்ரெண்டுக்கு வந்துருக்கோ எனக்கு வரல அப்படின்னாலும் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அட் ICMA.in அந்த மெயிலுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியா? இதில் ஒரு சிலர் அப்புறம் நான் பழைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இப்போ புது மெயில் ஐடி மாற்றிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் தான், ஃபஸ்ட்டு ஸ்டடிஸ் அட் ICMA.in அண்ட் தென் நீங்கள் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் ஓரல் ஸ்டூடெண்ட்னா ரொம்பவே பெட்டர், உங்கள் சாப்டரில் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி, சார் ஓல்டு மெயில் ஐடி தெரிஞ்சு நான் அது மாற்றிட்டேன், ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியுமானா, எஸ் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுவாங்க. அந்த சேஞ்ச் ஆனோடனே அந்த மெயில் ஐடியை ஜஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் மெயிலாக நீங்கள் யாருக்கு மெயில் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்கில்ஸ் ட்ரைனிங், சார் நான் நியூ மெயில் மாற்றிட்டேன், நீங்கள் எந்த டீட்டெயில் எனக்கு சாப் பற்றி வேணும்னாலும் எனக்கு இந்த மெயில் ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ண முடியுமா, குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து சொல்லலாம், சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த மெயில் ஐடி ஃபுல்லாக அவங்களே வந்து சென்ட் பண்ணிடுவாங்கப்பா, ஓகேவா? அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே? அதை மட்டும் நீங்கள் நார்மலாக நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? மெயில் ஐடி இந்த மாதிரி மாறக்கூடிய நேரத்தில் மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, நான் கிளாஸே அட்டன் பண்ணவே இல்லை ப்ரோ, எனக்குலாம் மெயில் வந்திருக்கு, இது வரைக்கும் சிங்கிள் பிட்டு கூட நான் கிளாஸ் தொட்டதே இல்லை, நான் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா, நான் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட்காக எழுதணும்னு நினைக்கிறேங்கிறேன், கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனாக ஓகே தான் ப்ரோ. நான் ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கேன், 7 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கேன், பண்ணிக்கோங்க, பட் அதில் அட்டண்டன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் உங்கள் நேமில் வந்திருக்காது, அட்டண்டன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் நேமில் வந்திருக்காது. எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க, எப்படியோ பாஸும் ஆகிட்டீங்க, சர்டிஃபிகேட் வந்துருச்சு, எல்லாம் வந்துடும், நார்மலாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எப்போ போய் நமக்கு இது இஷ்யூ ஆயிரும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் எல்லாம் முடியுதா அந்த டைம் லாஸ்ட் நேரத்தில் அந்த கிளாஸஸ் எல்லாம் வரும்போது, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலை, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதனால் என்னோட சஜஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மொதல் வந்து இந்த சாப் கிளாஸ் வந்து எதுவுமே அட்டன் பண்ணலை அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்போது எக்ஸாம் எழுத வேண்டாம், அவசரப்பட்டு இப்போ எழுதிட்டாலும் என்ன நடக்குங்கிற சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிடுவீங்க, சர்டிஃபிகேட் கிடச்சிரும், இன்ஸ்டியூட்லேருந்து மெயில் பண்ணுவாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கட்டு, சார் நான் தான் பாஸ் பண்ணிவிட்டேன், சர்டிஃபிகேட் என் கையில் இருக்குது, நான் எதுக்கு அட்டன் பண்ணுங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின், உங்கள் கிட்டேருந்து ஒரு கொஸ்டின் நிறைய சாகும், அதுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஸோ இப்போவே இந்த அளவு நீங்கள் இயர்லியாகவே முடிச்சுக்கோங்க தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இக்னோர் பண்ணிடுங்க, இப்போ இக்னோர் பண்ணிங்கன்னு தான் நான் சொல்கிறேன், படிக்காமல் போய் நம்ம எழுதலாம், சர்டிஃபிகேட் வந்துடும், இன்கேஸ் இன்ஸ்டியூட்டும் உங்களை நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலை, மேபி சரி போப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்கனாலும் ஓகே தான், மேபி ப்ராப்ளம் என்ன பண்ணுறது, கிளாஸ் நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இது என்னோட கடமை இப்படி நடக்குங்கிறத நான் சொல்லிட்டேன், இல்லை ப்ரோ நான் அந்த டைம் வர்றதை நான் என்னால் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன்னா யுவர் விஷ்பா, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோ, ஓகே? ஸோ இது இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்போ எக்ஸாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், நார்மலாக இந்த டேம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அட்டன் பண்ணலாம், இந்த டேம் நான் போத் குரூப்பில் எழுதுறோம், தாராளமாக அட்டன் பண்ணலாம் ப்ரோ. இந்த குரூப் இந்த அட்டெம்ட்டு நான் சிங்கிள் குரூப் தான் எழுதுகிறேன், டிசம்பரில் நான் சாப் எழுதலாம் நினைக்கிறேன், உங்களோட சஜஷன் என்ன? தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப் கிளாஸ் இஃபெயிலிங் கேம்பிரிட்ஜ் எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சிங்கிள் குரூப்பே கூட அக்டோபர் டேம் எழுதுங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த ஒரு சாப் எக்ஸாமை தயவு செஞ்சு அட்டெம்ப்ட் போட்டுருங்க, இந்த அட்டெம்ட்லேயே போட்டுருங்க, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ரஷ் ஆயிராமல் இப்போவே போகிறது பெஸ்ட்டு நான் சொல்வேன், ஓகேவா? இப்போ நான் ப்ரிப்பரேஷனுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல், யாருமே ப்ரிப்பரேஷனுங்கிற விஷயம் இல்லாமல் தான் பாருக்கு, ஓகேவா? ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம், அந்த நேரத்தில் வர்றதை நம்ம பார்த்துக்கலாம். இது பாருங்களேன் உள்ள போனேன் ப்ரோ, இது ரொம்ப இதாக இல்லை ப்ரோ அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் மெயில் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது எனக்கு அதான் சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இல்லை ப்ரோ, நான் பயந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டே இருக்கேன், பயங்கர விஷயம் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ சாப் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் இன்கேஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் நோட்ஸ் பண்ணி வச்சது இது தான் நினச்சேன், இது தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் விட்டேனாங்கிறது தெரியல, இன்கேஸ் எதுவும் உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மாக் டெஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஓகே? எப்படி அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயின் எக்ஸாம் முன்னாடி எதுவும் வீடியோ போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால் கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன், ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.